நம்ம எல்லாருமே சில நல்ல பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நம்மளோட சுற்றி உள்ள எல்லாருக்கிட்டையுமே செய்யணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டி, பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ் இந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் வரும்பொழுது நம்ம எல்லாருமே நல்லா கொண்டாடுவோம். கண்டிப்பாக அது நல்ல விஷயம். அவங்களோட சாதனை அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சாதிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே கொண்டாடுறது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, நம்ம ஃபேமிலியோ, நம்ம கூட பிறந்தவங்களோ, நம்ம கொலீக்ஸோ, இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள இவங்கள மாதிரி பீப்புள்ஸ், நம்ம கூட இருக்கிற இந்த மாதிரி பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல நாள் வரும்போது, பர்த்டேவோ ஆனிவர்சரி இந்த மாதிரி ஏதோ நல்ல விஷயங்கள் வரும்போது தயவு செய்து நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வெறும் ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் இப்படின்னு மட்டும் சொல்லாமல் அவங்களோட நல்ல விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு சொல்லி, இல்லை அவங்க கெட்ட விஷயம் என்னன்னு சொல்லி அவங்களை இன்னும் வாழ்த்துறத வந்து நல்ல விதமான ஒரு முறையில் வாழ்த்தணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அவங்களோட அந்த மாதிரி அந்த நல்ல நாட்கள் வந்து அதை அவங்க உணரும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் டேர்னாக இருக்கும். அந்த மாதிரி டேர்னில் வந்து எவ்வளோ பேர் வந்து வாழ்க்கையில் ஓகே அப்போ நம்மளால் இது முடியுமா, நம்மளால் இதை சாதிக்கணும், நம்மளால் இதை அடைய முடியுமா, இதுவும் நம்ம முடியுமா, ஓ நம்ம தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நல்லா வாழலாம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால ஏன் மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை அலட்சியமாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைன்றது வந்து வார்த்தை விட வார்த்தையை தாண்டி அவங்களோட வாழ்க்கை. நம்ம எப்படி யோசிப்போம், ஒருத்தர் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்களை கன்வே பண்ணால் அது அவங்களுக்கு விஷேசன்றதை தாண்டி, அதாவது அவங்க வாழ்த்துக்களை தாண்டி அவங்களோட வாழ்க்கையை நம்ம பெரிய லெவலில் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம எல்லாம் துணையாக நிற்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் வந்து துணைப்போவோம். இது ரொம்ப நல்ல விஷயம்.